கோவை வெள்ளூர் பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் இருக்கின்றன. அந்த 15 வார்டுகளில் 8 வார்டுகளில் அதிமுகவும் திமுக 6 வார்டுகளிலும் சுயேட்சை 1 வார்டிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்நிலையில் இரண்டாவது முறையாக வெள்ளூர் பேராட்சி வந்து அதிமுக தக்க வைத்த நிலையில இன்று காலை வந்து தலைவர் பதவிக்கான அந்த பேரூராட்சி தலைவர் பதவிக்கான தேர்தலான நடைபெற்றது. இந்த தேர்தலிலேயே காலையில் அதிமுகவும் திமுகவும் இடையே தள்ளுமுள் ஏற்படுவதன் காரணமாக தேர்தலானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில இன்று மதியம் வந்து துணைத் தலைவருக்கான தேர்தலான நடைபெற்றது. அப்போது வந்த அதிமுக மற்றும் திமுக இடையே மீண்டும் கைகலப்பு மற்றும் வாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக வாக்குச்சாவடி பெட்டியானது தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று முன்தினமே வந்து அதிமுக கவுன்சிலர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் வீட்டுக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பாதுகாப்பாக இன்று காலை அடுத்து வரும்போது மூன்று கார்களில் வந்த கும்பல் வந்து அவர்களை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில முன்னாள் அமைச்சரும் அதிமுக கொறடாவுமாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி மாவட்ட காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு எடுத்திருக்கிறார். இந்நிலையில் வந்து துணைத் தேர்தல் நடைபெற்ற நிலையில துணைத் தேர்தலை வந்து திடீரென இருதரப்பினருமே மோதல் ஏற்படும் காரணமாக வாக்குச்சாவடி பெட்டியானது அந்த பேரூராட்சியினுடைய வெளியில் அறியப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் முதல்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சில நேரம் வந்து இருதரப்பினுடைய வாக்குறுதி ஏற்பட்டு கைகலப்பு ஏற்படுவதன் காரணமாக உடனடியாக போலீசார் குவிக்கப்பட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு. மேலும் பார்த்தோம்னா இதன் தொடர்ந்து அந்த பேரூராட்சி செயலாளர்களுடைய பாலசுப்ரமணியம் வந்து உடனடியாக அந்த தேர்தலையும் ரத்து செய்திருக்காரு. ஏற்கனவே காலையில் வந்து தலைவர் பதவிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில தற்போது துணைத் தலைவருக்கான தேர்தலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ்.